இந்தாங்க உங்க பொண்ணை நீங்களே கூப்பிட்டு வீட்லயே வச்சுக்கோங்க. எதுக்கு சம்மந்தியே, என்ன அவனி விட்டா? அப்படியே தப்பு இப்ப பண்ணி விட்டாளா? எதுக்கு இப்படி கொண்டு வந்து விட்டு போறீங்க? இல்ல இல்ல, ஆகாது ஆகாது, உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்கோங்க. என்னோட காரணத்தை சொல்லுங்கடா, நீங்க வாட்டுக்கு வந்து ஏதோ ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சம்மந்தியே, நம்ம என்ன பேசி முடிவு பண்ணி கல்யாணத்தை பண்ணோம்? நூறு ஒரு நகை ஒரு காரு அப்படின்னு சொல்லி தானே பேசி கல்யாணத்தை பண்ணோம். நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? 50 பவுன் போட்டீங்க, ஒரு காரு இஎம்ஐல எடுத்து கொடுத்துருக்கீங்க, அது மாசம் மாசம் நாங்கள் தான் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது என்ன அர்த்தம் சம்மந்தி? செய்யறத கரெக்டா செய்யணுமா இல்லையா? மீறிய போய் நாங்கள் யார்கிட்ட வாங்குறது? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது சம்மந்தி. உங்க பிள்ளைய நீங்க கூப்பிட்டுக்கோங்க, நீங்க போட்டதையும் திருப்பி வாங்கிக்கீங்க. என் மைனுக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கேன். தாருமா, நகை விற்கிற விலைக்கு 50 பவுன் போட்டது பெருசுமா? இப்போ நாங்கள் ஒன்றும் போட மாட்டோம்னு சொல்லலையே, போடுறோம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை, சரியா? உங்கள் பொண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க, பேசினா பேசினபடி இருக்கணும், சரியா? அப்படின்னா தான் நாங்கள் முன்னேற முடியும். ஆ, ஆனால் நல்ல பிஸ்னஸாக இருக்கியா? சா, நான் ஒரு பையனை பெற்று போடாமல் போயிட்டேனே. இங்கே இருக்க மாமா, இங்கே இருக்க எச்சி நாயம் பேசுகிறதெல்லாம் வேணாம், சரியா? நாங்கள் வந்து உங்கள் பொண்ணை விட்டுட்டோம், நீங்கள் சொன்னால் தான் நீங்கள் செய்யலை, சரியா? அதனால் உங்களுக்கு கிடைச்ச தண்டை தான் உங்கள் பொண்ணே தான். ஏ இந்தாடியே, நீயும் ஒரு பொம்பளை தானே? உங்க ஆத்தால உனக்கு எம்பிட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா? என்னடி இப்ப இறக்கமே இல்லாமல் பேசிக்கிருக்க? ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்று வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம்? நீ என்னடாண்டா கூட்டு போவாளா? நகை போலன்னா திருப்பி கொண்டு வந்து விடுவானா? என்னடி அர்த்தமா பேசிக்கிருக்க? ஒரு பிள்ளை வேற கையில இருக்கு, அந்த பிள்ளைகளை பத்தி நீ நினைச்சியாடி? நீ எல்லாம் ஒரு தாயாடி. நான் கல்யாணம் பண்ணும் போதெல்லாம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சா இருக்கிறத போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்போ அப்படியே நடக்குது சம்மந்தி? என்ன சம்மந்தி பேசுறீங்க? இப்ப எல்லாம் காலமெல்லாம் மாறி போச்சு, பொண்ணெல்லாம் டபுளா போட்டு கல்யாணம் பண்ணி வரணும், பசங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்காங்க. ஏண்டி, அப்போ உன் மயனுக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கு, அவளுக்கு என்ன ட்ரிப்ளா போட போறியாடி நீ? நீ அந்த காலத்துக்கெல்லாம் இன்னும் நிறையா செய்கிற மாதிரி இருக்க முடியே, நீ புறாதத்தையும் செஞ்சு கிழிச்சிருவியாடி. என்னடி பேச்சு பேசுகிற நீ? நான் உங்களை மாதிரிலாம் கிடையாது, நான் என் பேத்தி கிட்ட உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்தாருங்க, எங்ககிட்ட இருந்த வாங்கி எங்கள் பேத்திக்கே போடுறதுக்கு நீங்கள் எதுக்கு உயிரோட இருக்கீங்க? செத்து போங்கடா. மாமா இந்தாருங்க, நான் கடைக்கி வச்சு பேசுங்க, சரியா? டேய், நீ எல்லாம் ஆம்பளைன்னு பேசாதடா பொட்டை பயல. ஒன்ன வச்சு வாழத்துல கூட்டு வந்துட்டேன் நகைக்காக, இத்து போனவனே. தாரியா, ஏ சம்மந்தி, இங்க என் பையனை வாய்க்கு வந்தபடி பேசின மரியாதை கெட்டு போயிருக்காங்க. உனக்கு சம்பாதிக்க வக்கு இல்லை, குடும்பத்தை அடக்க வலி இல்லை, நகை கேட்டு பொம்பளை பின்னாடியே வந்துட்டேன். தூ இந்தாயா சொங்கி, நீயாயா பேசுறே? ஆத்தே, இன்னைக்கு தாயா சாப்பிட்ட சாப்பாடுக்கு வேலை செஞ்சிருக்கே, சூப்பரா பேசுறியா? அவங்கள ஒரு வழி பண்ணி விடுறியா? ஆட்ட ஆட்டுண்டி. இந்தாங்க, நீங்கள் எச்சி நாயம்லாம் பேச வேணாம். என்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு முழுசாக செய்கிறீங்களோ அன்னைக்கு வந்து விட்டுட்டு போங்க. அது வரைக்கும் இந்த பிள்ளை இங்கேயே இருக்கட்டும், என் மயனை நான் கூட்டு போகிறேன். உங்களுக்கு 2 மாதம் வேணால் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளேயே நீங்கள் செய்யுங்க. இல்லைண்டா, நான் என்ன செய்யணுமோ நான் செஞ்சுட்டு என் பிள்ளை பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் போயிடுவேன். என்னங்கிற நினச்சிட்டு தெரியுறீங்க? எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிள்ளையும் கொடுத்து விட்டு போவீங்களா? உங்களுக்கு நகையை போட்டு பின்னாடியே வந்து தெரியுவாங்களா? அந்த ஒரு பொம்பளை பிள்ளை நீ கையில் கூட்டு போடி. உன் மயனு வேணா ஒன்று வேணாம். ஏன், உன் மயனுக்கு ஒரு பொண்ணு கிடைக்கும் போது என் பிள்ளைக்கு ஒரு பையன் கிடைக்காமையா போயிருவேன்? என்னாடி சும்மா வந்து வந்து என் மயனுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவேன், என் மயனுக்கு வேற கல்யாணம் பண்ணிடுவேன்ட்டு கிடக்க? ஏன்னா எங்களுக்குலாம் பேச தெரியாது நினச்சிருக்கியா? சம்மந்தி, சரி பிள்ளை வாழ போகிற இடம்னு கொஞ்சம் பொறுமையாக பேசிக்கிறோம், என்ன ஏறு தலையில் நிற்பீங்க போல? ஒன்றுமே செய்ய முடியாதுடி. நாங்கள் போட்ட 50 பவுனையும் கூட அந்த காரையும் கொண்டு வந்து நிறுத்தி எப்படி கொடுத்தோமோ அப்படியே இருக்கணும். பிள்ளையிலேருந்து எல்லாமே நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ரிட்டர்ன் கொடுங்கடி, கொடுத்துட்டு விட்டு போங்கடி. இல்லைனா உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ள தள்ளி விட்டுருவேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இந்தாருமா, நான் ஒன்று எனக்கு போட சொல்லலை, சரியா? உங்கள் பொண்ணுக்கு தான் போட சொல்கிறேன். ஆ, செட்ட வயல கேவலப்பட்டவனே, நீ என்ன பொம்பளையா ஆம்பளையாடா? என்னடா நகை கேட்டு இந்த வாய் பேசுகிற? பொம்பளையை கூட இப்படி கேட்க மாட்டாள் போலடா. ஏடா நீ உன என்ன நானாடா பெற்று விட்டு உனக்கு செய்கிறதுக்கு அசிங்கமா இல்லையா இப்படி வந்து கேட்குறதுக்கு? என்ன சம்மந்தி, வாய் இந்த வாய் பேசுகிறீங்க, என் புருஷனை மரியாதைலாம் பேசிக்கிருக்கீங்க? நாங்களாம் எஜுகேட்டட் ஃபேமிலி, நான் வாயை திறந்தேன்னா பார்த்துக்கோங்க, நல்லா இருக்காது. ஏ இந்தாடி இவளை, நீ வாயை திறந்து தான் பாடுறியே, எச்சக்கால ஃபேமிலியா? எச்சக்கால ஃபேமிலி, வாயை திறந்து பேசிடி பார்ப்போம். நீயா நானாட்டு பாத்துட முடியும் இன்னைக்கு? என் பிள்ளை வாழ்க்கையே வேணாம் முடியும், உங்கள் வீட்டுக்கு வந்து அவள் வாழவும் வேணாம் முடியும். நீ என்ன பேசுறியா? பேசுறி பேசுறி. போய் தொலைகளே, அவர் போய் உட்காந்து இருப்பா, இதுக்கெல்லாம் வந்து பேசிக்கிருப்பான். இங்கே இருக்க யாரும் எச்சு நாயம் பேச வேண்டாம். இப்போ பையனில் என்ன முடிவு பண்ணலாம், சரியா? போடுவீங்களா மாட்டிங்களா? இல்லை அசிங்கப்படுத்தவனே, மறுமையனு பார்த்துக்கிருக்கேன், மரியாதையெல்லாம் பேசி விடுவேன் பார்த்துக்க. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சு வாழ வழி இல்லாமல் சம்பாதிக்க துப்புலாமல் வந்து நின்றுக்கிட்டு பையனெல்லாம் என்ன சொல்கிறீங்கடா கேட்குற? வெக்கம் கட்டவனே, பையனெல்லாம் என்னடா சொல்லணும் உனக்கு? இப்போ இருக்க பிள்ளையெல்லாம் ஆம்பளைக்கு சமமாக வேலை செய்யுதுக, எல்லாம் தான் செய்யுதுக, என்னடா உனக்கு நகை போடணும்? ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் நகையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதாவதுக்கு சம்பாதிச்சு பிழைக்கத்தான் பார்க்குதுங்க. இப்போல்லாம் யாருக்கு எதுக்கு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, வாங்கணும்னு அவசியம் இல்லை. நகைக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா உன் வாக்கு இல்லாமல் நீ நிற்க போகிற. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு போவியா? அங்கேயும் நீ நகை கேட்பையில்லை.
அங்கேயும் உன்னை இப்படிதான் பேசி அனுப்புவாங்க. கடைசி 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 நீ என்ன பண்ண போற, யாருமே இல்லாம அனாதையே சாக போற. நகை வந்து உன் கூட வர போறது இல்லடா. பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையா கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு வாழ வழி வருங்கடா. ஏன்டா இப்படி திரியறீங்க? இந்த பொழப்புக்கு குடும்பத்தோட போய் பிச்சை எடுங்கடா. எனக்கு அதை நான் பார்க்கணும், அதோட வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். சரியா, நீங்கள் வந்து இப்போ கிளம்புங்க, நான் வந்து என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லுங்க மருமையனே, இப்போ தான் என் மருமையை மாதிரி பேசுகிறீங்க. ஆ, போட்டு 50 பவுன் நீங்கள் கொடுத்துட்டு போக சொல்லுங்க மருமையனே, நான் உங்களை தங்கமாக தாங்குறேன். நான் பார்த்துக்கிறேன் உங்களை, உங்கள் குடும்பத்தையும். அவங்களாம் அவங்க கூட இருந்தீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. சரிங்க அம்மா அப்பா, அவங்க என்ன செஞ்சாங்களோ அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. சரியா, இனிமேல் நான் வீட்டுக்கு வரப்போகிறதில்ல. நீங்கள் இருந்து சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு. எப்படியோ போய் தொலை, அவங்க தான் நாளைக்கு வீட்டில் வந்து நீ வாங்கிட்டு வந்துக்க. இனிமேல் அம்மா அப்பா அந்த என்னைக்கு வந்து எங்கள் மூஞ்சில முடிச்சிடாதடா. என்னமோ பண்ணி தொலைடா. நகைக்காக என்னென்ன பேசுறாங்க யாரு? பூமாரி பெண்ணே, பூமாரி பெண்ணே, பூமாரி பெண்ணே, இந்த சிட்டி முத்து மேல தாலுசா சுத்துறா, காதல் வராதா, காதல் வராதா, பூமாரி உனக்கு என் மேலதான் காதல் வராதா. காதல் வந்துருக்கு, காதல் வந்துருக்கு, சிட்டி முத்து மாமாவும் மேல அப்புறம் என்னப்பா மருமனை விட்டு போவாப்பா? இன்னும் என்ன உங்களுக்கு இங்கே வேலை? கரீரி அடிச்சாவிட வேணாமா? சரி அத்தாமாம்மா, இனிமேலும் நான் உங்கள் பொண்ணை விட்டு நான் பிரிய மாட்டேன். சரியா, இனிமேலும் உங்கள் பொண்ணையும் என் பொண்ணையும் நான் தங்க போல வச்சு காப்பாற்ற போகிறேன். இன்ன வரைக்கும் நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்கோங்க. உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கேன், ரொம்ப ரொம்ப மன்னிச்சுக்கோங்க. அட விடுங்க மருமகனே. எனக்கு இல்லை விளாண்டாதவனே, செட்டா வயலை இன்னைக்கு தான் கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சேன். இந்த ஆரம்பிச்சிட்டு இல்லை, உன் புத்தி உன்னை விட்டு போகாடா, கேவலப்பட்டவனே. கறியை மட்டும் போய் எடுத்துட்டு வாடா, மாப்பிள்ளைக்கு ஆக்கி போடணும்.